ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுகன் பிளாக்ஸ் சேனல் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஒரு மூணு மணிக்கு மேலே நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலை செய்கிறாங்க காமிக்க போகிறேன் நாளைக்கு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறனால விளக்கெல்லாம் கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் விளக்குற பாத்திரத்தை எடுத்து அதோ இடத்துல வச்சிடணுங்க நான் வந்து எனக்கு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் பாத்திரத்தை எப்பயாவது ஒரு நாள் தான் சம்பாரத்தினப்பட்டுட்டு எடுத்து வைக்க நம்ம வந்து தொலைவிக்கிட்டே இருக்கணும் அது இல்லை இது இல்லைன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் துவச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுருக்கலான்ட்டு எடுத்து வந்து வச்சுருக்கேன் எப்போ வந்தாலும் அந்த சேர் மேலே தான் போடுறது என்னோடய வழக்கம் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன் இன்றைக்கி தான் நான் பர்ஃபெக்டாக மடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது பல நாள் மடிக்காமல் அப்படியே விட்டுருவேன் தாங்க நான் இதாக கணன்னு தொலைக்கிட்டே தான் இருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடும் கூட்டியாச்சும் ஒரு நாலு மணி ஆயிடுச்சு டீ வைக்கிற வேலை என்னோடதில்ல எப்போவுமே என்னோடய வேலை தான் எப்பயாவது தான் நான் வைப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் கழுவி வச்சது காஞ்சிடுச்சு இன்றைக்கி பறனை தீபம் அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு விளக்கு மட்டும் புது விளக்கு ஏற்றிக்க போகிறேங்க மீதியெல்லாம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் புது விளக்கு வாங்கி நாளைக்கு ஸ்பெஷலாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குத்து விளக்கு கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இந்த விளக்குக்கெல்லாம் சந்தன குங்குமம் அப்புறம் வைக்கணுங்க இந்த விளக்கு வந்து போன வருஷம் வாங்கின புது விளக்கு நான் கழுவி வச்சேன் பட் யூஸ் பண்ணலை அதனால் இந்த வருஷம் இந்த பறனை தீபத்துக்கு இருக்குங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா எறும்பு எவ்வளோ வரிசையாக போது பாருங்கள் கட்டெரும்பு நம்மளும் இந்த மாதிரி வரிசையில் போமா கொஞ்சம் நேரம் ஆனாலே தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு போயிருக்கோம் நான் டுவெல்த்து படிக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பதிவு பண்ண போகும்போது இது நினப்பு தாங்க வருது சர்ற புற தள்ளி தள்ளி இடிச்சுக்கிட்டே போகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா டீ குடித்து முடிச்சுட்டு பாப்பாவோட டிஃபன் எல்லாம் விளக்கி வச்சிடலாங்க வந்த உடனே பாப்பா வந்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் விளக்கு பரத்துறேன்ட்டு அடம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சிடலாம் மற்ற எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்ட ஒரு இது இல்லை கையோடு வந்துட்டு காஞ்சோன்னே திருப்பி நைட்டு வந்து அதோட இடத்துல வச்சுருங்க இல்லைன்னா காலையில் டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் தொண்டிட்டு இப்போ எல்லா பாத்திரத்தையும் விளக்கியாச்சும் காலையில் வச்ச சாம்பார் வந்து மீந்து போயிடுச்சுங்க அதனால் நைட்டு தோசைக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதுவே சூடு பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா டைம் ஒரு அஞ்சரை ஆயிடுச்சு ஆறு மணிக்கு டியூஷன் எடுக்க போகணுங்க இந்த பிட்வீன் டைமில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கடலு பரப்பும் ஜீரகமும் தீந்து போச்சு அதை வந்து நான் எடுத்து ஃபில் பண்ணி வைக்க போகிறேன் டைம் இருந்தேன்னு எடுத்து வைச்சேன் இல்லைனா காலையில் அவசரத்தில் நம்ம பாக்கெட் எடுத்து கட் பண்ணிகிட்டு அதில் பாதி கீழே சுந்தோம் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகும் அதனால் டைம் இருக்கும்போது எடுத்து வச்சுருவேன் இந்த டப்பா வந்து இப்போ தான் நான் கழுவி வச்சேன் அதனால் வந்து சரி உடனே கொட்டி எல்லாம் நான் கொட்டி வச்சுருவேன் இல்லைனா ஃபுல்லாக எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தாங்க நான் ஃபில் பண்ணுவேன் பாருங்க இப்போ கடலப்பருப்பும் கொட்டையாச்சு டைம் இருக்கும்போது எது நமக்கு முக்கியமான சமைக்கிறதுக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது ஃபில் பண்ணி தான் இருக்குது சீரகமும் எதுவும் தீந்த நாள்னா கொட்டியாச்சு எல்லாமே முக்கால்வாசி கொட்டுங்க இல்லைன்னா எடுக்கும்போது இப்படி டப்பாக ஓப்பன் பண்ணும்போதே எல்லாம் சிந்திரும் அதனால முக்கால்வாசி மட்டும் வச்சு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன் இதெல்லாம் போன வருஷம் வாங்கின விளக்கு தாங்க இன்றைக்கி வந்து சரி இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் நீங்கள் சந்தனம் வைக்கிறதுனாலும் சந்தனம் வச்சுக்கலாம் நீங்கள் மஞ்சள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் சந்தனம் வைக்காமனாலும் வச்சுக்கலாம் டைம் பார்த்திங்கன்னா இப்போது ஆறாக போகுது சரி கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் கோலம் போட ரெடியாகிறேங்க கோலம் போட்டு ரொம்ப ஆறு மாதம் கிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் கோணமாக நல்லா வந்திருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இது எனக்கு தெரிஞ்சதை டக்கு டக்குன்னு நான் கோலம் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி வச்சுட்டு டியூஷன் எடுக்க போகணும் டைம் ஆகும் பசங்க வந்து ஆறு மணிக்கு வந்துடுவாங்க டியூஷனுக்கு சென்னைக்கு விளக்கேற்றிட்டு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அவசர அவசரமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டுருக்கேன் நான் பாருங்கள் நான் கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் எப்படி போட்டிருக்கேன் உங்களே காமிக்கிறேன் தான் பாருங்கள் நான் போட்ட கோலம் எப்பட்ருக்கேன்னு சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு தான் திரி போடணும் திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது அது ஏன்னும் எனக்கும் தெரியாது எனக்கு சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தயவு செஞ்சு திரியை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றாதீங்க அதே மாதிரி விளக்கில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் திரி வந்து ஃபுல்லாக எண்ணெய்க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி ஆறாயிருச்சி கரெக்டாக நான் வந்து இப்போ விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வைக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு இலை வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெய் வந்து புதுசாக வைக்கும்போது கீழே வந்து அப்படியே ஊறி வந்து விளக்கு கீழே எண்ணெயா அப்படியே அந்த அச்சு இருக்கும் இதை வந்து நீங்கள் இந்த இலை வச்சு வைக்கும்போது அந்த அச்சு இருக்காது உங்களுக்கு பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அசிங்கமாகவும் இருக்காது பக்கத்தில் எந்த இலை இருக்கோ விளக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இலையை எத்தனை விளக்கு வைக்கீங்களோ அத்தனை விளக்குக்கு எடுத்து வந்து வச்சுக்கோங்க நான் வந்து சரி வெறும் விளக்கு வைக்கிறது பூ இல்லையான்ட்டு பக்கத்தில் இருந்த இந்த மஞ்சாரளி பூவே எடுத்து நான் வச்சுட்டேங்க பார்த்திங்கன்னா இப்போ டியூஷனுக்கு டைம் ஆச்சு நான் பாப்பா பெரிய பாப்பா எல்லாம் அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் எங்கள் விட அம்மா வீடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கம் பக்கம் தாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் டியூஷன் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணலான்ட்டு நாங்கள் இது பண்ணிட்டோங்க பாப்பா வந்து அந்த பின்னாடி நாய் வருதான்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் சரி டியூஷன் எடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாமாங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் இங்கே தான் சாப்பிட்லான்ட்டு இருந்தோம் பட் அம்மா வீட்லேயும் நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த சூடு பண்ண குழம்பு நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோங்க பார்த்திங்கன்னா நேற்று வந்து மழை பேஞ்சு அக்கா வடலாம் வந்ததுனால காய் எதுவும் எடுத்து வைக்காம நான் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டுங்க சரி இப்போ டைம் இருக்குது அப்படின்ட்டு வேலை எடுத்து வச்சுட்ருக்கேன் எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது எடுத்து அதாவது கவரில் போட்டுட்டோம்னா பிரச்சனை இலங்கை இல்லைன்னா எல்லாம் போட்டு அது இதுன்ட்டு குழப்பிக்கிட்டு கிடக்கணும் தக்காளி அண்டைக்காய் கொத்தமல்லி மாங்காய் புல்லங்காய் பிக்கிங்காய் எல்லா காயுமே இருக்குது இந்த காவலில் இருக்கிறது போன வாரம் வாங்கினேன் அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி